Thank you.
Thank you.
முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும், அவர்கள் அவர் கைகளுக்குண்டான ஆடுகளும், அவருடைய அல்லது அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமே. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆறாம் வசனத்தில் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த உலகத்திலே மற்றவர்கள் சொல்லுவது போல எல்லாம் தானாக வந்தது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. கடவுளை நம்பாதவர்கள், கடவுளை விசுவாசியாதவர்கள், அவர் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் தானாக வந்தது என்று. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் நமக்கு ஒரு சத்தியம் தெரியும், எதும் தானாக வந்தவை அல்ல. இதை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார், அவர் தான் நம்முடைய தேவன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனையும் கர்த்தரையும் ஆண்டவரையும் ஆராதிக்கிற இந்த தேவன் தான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஆகவேதான் ஐந்தாம் வசனத்தில் பார்க்கிறோம், 95:5 சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். பாத்தீங்களா, சமுத்திரத்தை உண்டாக்கினது யார்? அதை அவரே உண்டாக்கினார். சமுத்திரம் அவருடையது, எல்லாமே சமுத்திரம் அவருடையது, ஆறுகள் அவருடையது, நதிகள் அவருடையது, எதை வேணா எடுத்துக்கங்க, எல்லாமே அவருடையது. ஆனா இன்னைக்கு மனிதர்கள் அதை கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறாங்க, அதுக்காக சண்டை கொடுத்துக்கிறாங்க. இவைகள் எல்லாம் ஏதேன் தோட்டத்திலேயே ஆண்டவர் ஆதாம் ஏவாள் என்கிற ரெண்டு பேர் இருக்கும்போதே எல்லாமே அவர்களுக்காக முழு மனு குழுத்திற்காக 2020 இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த 17 காலையிலே இருக்கிற அத்தனை மக்களுக்காகவே முதல் மனிதனாகிய ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அன்றைக்கு எதையெல்லாம் ஆண்டவர் உண்டாக்கினாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நாம் எல்லாரும் அதை அனுபவிக்கிறோம். ஆதாம் ஏவாளுக்கு என்று வைக்கல, முழு மனு குலத்துக்காக தேவன் அதை உண்டாக்கினார். அவைதான் சமுத்திரம் அவருடைய. இன்னும் பாருங்க 4 வசனத்துல, பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். அதுதான் அவருடைய. இப்ப இப்ப இதுல நம்ம என்ன சண்டை போட சொல்லுங்க? கர்த்தருடைய பிள்ளைகளோடு நான் பேசுறேன், தேவனுடைய பிள்ளைகளோடு பேசுகிறேன். நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள் இல்லையா? இப்ப எதையாவது வந்து நான் சொந்தம் பாராட்ட முடியுமா? இது என்னுடையது, சூரியன் என்னுடையது சொல்லி பாருங்க, சந்திரன் என்னுடையது சொல்லுங்க, மனுஷன் எதையுமே என்னுடையதுன்னு சொல்லவே முடியாது. ஏனென்றால் எல்லாம் அவருடைய, வேதத்தில் இருக்கிறது. பூமியும் அது நிறைவும் யாரது? அது யாருடையது? அது கர்த்தருடையது என்று பார்க்கிறோம். பூமியின் அது அதிகாரம் சங்கீதம் 24:1 வாசிக்க கேட்போம். பூமியும் அது நிறைவும், பூமியும் அது நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும், உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. உலகமும் அதனுடைய குடிகளும் யாருடையதான் இருக்கிறது? கர்த்தருடையது. பாத்தீங்களா, பூமி அவருடையது, அதில் உள்ள குடிகள் எல்லாம் அவருடையது, எல்லாமே அவருடையது. ஆனா சொந்தம் பாராட்ட பாக்கிறோம், கால் கிரவுண்ட் உனக்கு, அரை கிரவுண்ட் உனக்கு, ஒரு கிரவுண்ட் எனக்கு, எல்லா கிரவுண்டும் எனக்கு 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 எனக்குன்னு சொல்லி வைரஸ் வியாதியில செத்துட்டா கடைசியில எத்தனை அடி தான், 6 அது கூட இப்ப சரியா ஆணை எடுக்கிறது இல்லை. சமீபத்தில் கூட ஒருத்தர் அடக்கம் பண்ண போனேன், ஒரு தம்பி அடக்கம் பண்ண போன ஆழமே இல்லை, சும்மா மேலோட வெட்டி மேலோட புதைக்க வேண்டிய நிலை. நம்ம என்னதான் ஏக்கர் கணக்கில் லேண்ட் வாங்கினாலும் என்னுடையதுன்னு சொல்றதுக்கு அங்கே என்னங்க இருக்குது?
கடைசியில செத்துட்டா நம்மளை அங்க உள்ள வச்சு மேல ஒரு சிலுவை வைப்பாங்க, அவ்வளவுதான். ஒரு சிலுவை, அதுல நல்ல போராட்டத்தை போராடினேன். என்ன போராட்டம்? நிலம் வாங்குறதுக்கு போராடினாங்க, அதான் நல்ல போராட்டம். ஆண்டவருக்காக போராடல. எல்லாரையும் சொல்லுங்க, கிருபா கல்லறையில மற்ற கிறிஸ்தவ கல்லறையெல்லாம் ஊழியத்துல வந்து எவ்வளவு பேர் அடக்கம் பண்ணியாச்சு. ஊழியர்களுக்கு சபை போதர்களுக்கு தெரியும், சபை போதர்கள் சபை விசுவாசிகள் மறிக்கும் போது அவளை போய் அடக்கம் செய்யறோம், அங்க விதைக்கிறோம். இதெல்லாம் ஊழியர்களை விதைக்கிறாங்க, விசுவாசிகளை விதைக்கிறோம். கல்லறை தோட்டங்கள்லாம் நிரம்பி வழிகிறது. ஆனா பொதுவா அந்த கல்லறை தோட்டத்துல எல்லாருடைய சரீரத்துக்கு மேல சிலுவை வச்சிருக்கிறாங்க. சிலுவை சுமந்தவங்களுக்கும் சிலுவை, சிலுவை சிலுவை சுமக்காதவங்களுக்கும் சிலுவை. என்ன பண்றது? கேக்குறாங்க. அங்க அதுக்குன்னு செய்யறது ஆள் இருக்கிறாங்க. சிலுவை அதுக்கு அதுக்கு காசு கட்டி சிலுவை வைக்கிறாங்க. அப்புறம் அதுல என்ன வசனம் எழுதுனா, பொதுவா 90% மக்கள் என்ன வசனம், நல்ல போராட்டத்தை போராடினேன். நமக்கு பாஸ்டருக்கு தான் தெரியும் இவர் என்ன போராடினார். அதான் அவர் அடக்கம் பண்ண பாருங்க, அந்த விசுவாசிய இவர் என்ன போராடினாரு, சபைக்குள்ள போராடினாரு, ஏரியாவில் போராடினாரு, எல்லாருக்கும் போராடினாரு. அதனால பொருத்தமா இருக்கும் சில நேரத்தில். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன போராட்டம் வேற, இவங்க சிலுவையின் மேல எழுதுற போராட்டம் வேற. அதை எழுதுனா தான் இந்த சரீரம் பரலோகத்துக்கு போன அர்த்தம் கிடையாதுங்க. இந்த சிலுவை வச்சாலும் வைக்காட்டாலும் பரவாயில்ல, எதுக்கு அந்த பணத்தை போய் அதை செலவு பண்றீங்க? ஆனா இந்த கருத்தெல்லாம் நிறைய பேர் ஏத்துக்க மாட்டாங்க. என்ன கண்டால ஆகாது சிலருக்கு. என்ன பண்றது? நம்ம அழைப்பு அப்படி ஆகி போச்சு. நம்ம என்னுடைய அழைப்பு அப்படிதான். என்ன பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் நான் விரும்புகிறது இல்லை. நான் சொன்னாலும் நீங்க நம்புறீங்களோ நம்புறீங்களோ தெரியல. தகப்பனை அடக்கம் பண்ணேன், தாயை அடக்கம் பண்ணேன், என் மனைவி அடக்கம் பண்ணேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பக்கம் நான் திரும்பி பார்க்கவே இல்லை. உடனே சில ஆட்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அன்பில்லாத பாஸ்டர் அப்படின்னு. அன்பெல்லாம் உயிரோடு இருக்கும்போது தான், புரியுதா? உயிரோடு இருக்கும்போது தான் அன்பு. அந்த பக்கம் நான் தெரியும். அது பக்கத்திலேயே ஒரு விசுவாச நம்ம தம்பி கடந்த நாட்களில் சகோதரர், நல்ல சகோதரர் தினகர், நல்ல சகோதரர், கடைசி வரைக்கும் சபையை நேசித்து சபையினுடைய காரியத்தில் அவர் இறக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் வந்து என்னை பார்த்து ஜெபம் பண்ணவர், சரீரத்தில் பலவீனமாக இருக்கும்போது. நல்ல பாடகர், நல்ல உதவி செய்கிறவர். அவருடைய சரீரம் வந்து அடக்கம் பண்ண நேரத்தில் என்னுடைய தகப்பனார், தாயார், என்னுடைய மூத்த மகளுடைய மகள், என்னுடைய மனைவி அடக்கம் பண்ணதுக்கு பக்கத்தில் தான் அது அடக்கம். சிலர்லாம் நாங்கள் பார்த்து உங்க ஒய்ஃப் இங்கே தான் இருக்கிறாங்க, நாங்களே ஒய்ஃப் எங்கே இருக்கிறாங்களா, கூட்டு வாங்க, என்ன கூட்டிட்டு வாங்க, நான் பேசுகிறேன் அப்படின்னு. என்ன பாஸ்டர்? அந்த மாதிரி சில ஆட்களுக்கு அந்த இடத்துக்குள்ள போனால் இன்னமும் அவங்கள பார்த்துட்டு வர மாதிரி பேசுவாங்க. நான் கொஞ்சம் ஆரம்பத்தில் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தெரியுமா? அந்த உலகத்துல எதுவுமே நமக்கு சொந்தம் கிடையாதுங்க. நம்ம சில நேரத்தில் போராடுறது என்னன்னா, நிலத்துக்கெல்லாம் போராடி செத்து போறாங்க, கொலையில போய் முடியுது, புரியுதா? இதெல்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு தேவையில்லாத விஷயம். சனியை விட்டு கொடுத்துட்டு இந்த உலகத்துல ஆண்டவருக்காக வாழுங்க. விளங்குதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? போ, நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், இங்க என்னத்தை நம்ம கொண்டு போறோம்? நிர்வாணியா வந்தோம், நிர்வாணி ஏதோ இருக்கிறதுக்கு ஒரு வீடு, இருக்கிறதுக்கு ஒரு லேண்டு, அதை நியாயமான முறையில வாங்கி இருந்து வாழ்ந்து கட்டிட்டு நேரம் வரும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய் இந்த இந்த ஆவி நம்ம எல்லாருக்கும் வேணுங்க. நீங்க நீங்க சத்தியத்துக்குள்ள வளர்ந்தாதான் இதெல்லாம் வரும். சும்மா நான் சொல்லும் போது நீங்க சத்தியத்துக்குள்ளனா உங்களுக்கு கேலியும் கிண்டலும் பரிகாசமா தான் இருப்பீங்க. ஒரு நல்ல வீட்டில் இருக்கிறது பாவம்லாம் நான் பேசலை, நல்ல லேண்டு இருக்கிறா இருக்கட்டும், பரவாயில்ல, எல்லாம் இருக்கட்டும். ஆனா இதுக்காகவே உங்க நேரத்தெல்லாம் நீங்க செலவு பண்ணி ஆண்டவரை தேடாம இருந்தீங்கன்னா அது அது எந்த விதத்துல சரியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இந்த காலையில உங்களை நான் குழப்ப விரும்பல, நீங்க சத்தியத்தை அறியணும். ஏன்னா இந்த உலகத்துல எல்லாமே அவருடையது, பூமி அவருடையது, அவருடைய எல்லாம் அது நிறைவேறியது, பூமியின் குடிகள்லாம் அவருடையது, சமுத்திரம் அவருடையது, வெட்டாந்தரை அவருடையது, எல்லாம் பருவதத்தினுடைய உயரங்கள் வாசித்தமே 95 அந்த மலையினுடைய உயரம் கூட அவர் தான். மலை கூட சொன்னீங்க, எது நீங்க பாராட்டுவீங்க? ஒண்ணுமே கிடையாது.
என் செய்தி வேற, கொஞ்சம் கவனிங்க. ஐம்பதாம் சங்கீதத்துல பார்க்கிறோம், ஐம்பதாம் சங்கீதத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது 9-10 கொஞ்சம் ஆசிவா. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டு கடாக்களையும் வாங்கிக் கொள்வதில்லை. எனக்கு காலை ஆடு வீடெல்லாம் எனக்கு வேணாப்பா. ஏன் வேண்டாம்? சகல காட்டு ஜீவன்கள் பர்வதங்களில் ஆயிரம் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் யாருடையது? என்னுடையவை. உங்க வீட்டுல இருக்கிற நாய், கிளி, பூனை எல்லாம் யாருதுதான்? எல்லாம் அவருதுதான். சங்கீதக்கார தெளிவா சொல்றாரு. அந்த படி சொல்லும் போது உன் காலையும் ஆடும் இதெல்லாம் எனக்கு நீ கொடுத்து என்னை ஏமாத்த நினைக்காத. நான் அதை வாங்கிக் கொள்வது இல்லை. ஏனென்றால் எல்லா காட்டு ஜீவன்களும் பர்வதங்கள் ஆயிரம் ஆயிரமாய் தெரிகிற மிருகங்களும் எல்லாம் என்னுடைய வகைகள். அதுக்கு பிறகு 11 மலைகளில் உள்ள பறவைகள் எல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவர்கள் எல்லாம் என்னுடைய. வெளியில் நடமாடுகிறது என்னது? அது என்னுடைய. வசந்த பாத்தீங்களா? இப்ப நீங்க சொல்லுங்க, எது உங்களுக்கு? வேதத்தை தெளிவா பாருங்க, எதுவுமே என்னுடையன்னு சொல்றதுக்கு அங்க இடமே கிடையாது. சங்கீதம் 50 என்னைக்கா நீங்க வாசித்து இருக்கீங்களா? நான் சொல்ற வேத பகுதி என்றைக்கா நீங்க வாசித்து பார்த்துக்கிறீங்களா? இந்த வசனங்களை பேசுவதற்கு எனக்கு முழு சுதந்திரம் உண்டு, முழு சுதந்திரம் உண்டு. ஏன் தெரியுமா? உரிமையாய் பெற்றுக்கொள்ள வேண்டியதையும் பெற்றுக்கொள்ளாமல் போய் தான் கர்த்தருடைய ஊழியத்தில் நிற்கிறேன். அதை விவரமாய் சொல்ல விரும்பவில்லை, அவ்வளவுதான். எனக்கு சேர வேண்டிய பல காரியங்களை அதை குப்பையாக எண்ணி ஆண்டவருடைய ஊழியத்தில் இருக்கிற அப்படின்னாலே இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவர் என்னை அழைத்தவர் என்னை கைவிடவில்லை. நீங்க அதை அறிய விரும்பினா தனிப்பட்ட முதல்ல என்கிட்ட வந்து கேளுங்க, உங்களுக்கு நான் சொல்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா? ரைசலான் 12 வசனம். நான் பசியா இருந்தால் உனக்கு சொல்லேன், பசியா இருந்தால் நான் உனக்கு சொல்லேன். சரி, இதெல்லாம் சொல்லிட்டேனே, அப்ப மனுஷன் யாரு? ஆதாம் யாருடைய? ஏவான் யாருடைய? நீங்களும் நானும் யாருடையவர்கள்? இப்ப சொல்லணும், அன்றுவரே நான் உம்முடையவன். அல்லேலூயா. இதுவரைக்கும் சொன்ன பாருங்க, பறவைகள், காளைகள், ஆடுகள், பூமியில் உள்ள பொருட்கள் எல்லாம், சமுத்திரம், வெட்டாந்தரை, பூமியினுடைய பர்வதனுடைய உயரங்கள் எல்லாம் அவருடையது. சரி, நாம யார்? பேசுகிற நான் யார்? இந்த சத்தியத்தை கேட்டீங்களே, நீங்க யார்? நீங்கள் அவருடையவர்கள். இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு நேரம் அதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருந்தேன். நாம் எல்லாரும் மற்றவர்கள் எல்லாம் எப்படி அவருடையதோ அதே போலதான் இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்க அவருடையவர். ஒரு பாட்டு இருக்கு, பிராணநாதன் நீர் என்னில் வைத்ததாம் அன்பினை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் பெருகுதையா. அந்த பாடல ஒரு வரி வருகிறது, நான் உம்முடையவன், நீர் என்னுடையவர். அந்த பாடல் அருமையான ஒரு பாடல். கர்த்தர் சித்தமானால் 18 தேதி காலையில நான் பாடுகிறேன், 18 தேதி மாலையிலே அமாவாசை ஜபம் ஆராதனை இருக்கிறார். ஞாபகத்தில் வருகிறதா? அதை சேர்த்து சொல்கிறேன். 18 தேதி காலையிலே அந்த பாடலை பாடுகிறேன். பிராணநாதன் இயேசுவே என்ற ஒரு அருமையான ஒரு பாடல். நான் என்று உமக்கு சொந்தம், நீர் என்னுடையவர் அப்படின்னு. அதெல்லாம் நீங்க பாண்டீங்கன்னா கர்த்தரை விட்டு விலகே போக மாட்டீங்க, தெரியுமா? நம்ம கர்த்தரோடு ஐக்கியமா இருக்கிற நிலைமை அதுதான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸ்தோத்ர கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே,
உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. நாம் எல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகள். நாம கர்த்தருக்கு சொந்த ஆண்டு ஆறாம் வசனத்துல 95:6 சொல்றார், நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பதாக நாம பணிந்து குனிந்து. அப்படின்னா அர்த்தம் என்ன? என்னை உண்டாக்கின கர்த்தருக்கு நான் சொந்தமானவன். நான் கர்த்தரிடத்துல வரும்போது பணிவோடும் குனிந்து முழங்கால் பணியணும். அதான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகள் ஆணோ பெண்ணோ சகோதரிகளே முழங்கால் போடுங்க, சகோதரிகளே முக்காடு போடுங்கன்னா சகோதரிகள் முக்காடு போடணும், சகோதரிகள் முழங்கால் போட வேணும்னு அர்த்தமா? முழங்கால் போட்டு முக்காடு போடுங்க சகோதரிகளே, சகோதரர்கள் முக்காடு போட வேண்டாம். இன்னைக்கு பாருங்க, சில பையன் தம்பி மரம் காதுல கம்பல் போட்டு அலையிறாங்க. இதெல்லாம் இப்ப மாறி போச்சு. சகோதரர்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுங்க, பயபக்தியா இருங்க. சகோதரிகள் முழங்கால் படிட்டு முக்காட்டிடுங்க. ஏன் தெரியுமா? நம்மை உண்டாக்கினவர் அவர், ஆகவே பேசுகிற நான் கேட்கிற நீங்கள் எல்லாரும் அவருடையவர்கள். அவருடையவர்களா இருக்கிற அப்படின்னா தான் 7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நம்முடைய தேவன். என்ன உண்டாக்கிற அப்படின்னாலே அவர் என்னுடைய தேவன். சொல்லுங்க, என்னை நீர் உண்டாக்கினீர், ஆகவே நீர் என்னுடைய தேவன். அதுக்கு பிறகு அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மேய்ச்சலின் ஜனங்களும் நான், அவர் மேய்ச்சலின் ஜனங்கள். அப்படி என்னது? நான் அவருடைய பிள்ளை ஆகிட்டேனா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், என்னை நான் தான் சடையில் நான் எங்கு மேய்க்கப்படுகிறேன், புல்லுள்ள இடங்களிலே என்னை என்ன செய்கிறார், என்னை நடத்துகிறார், மேய்க்கிறார். பாருங்க, நான் அவருடைய பிள்ளை ஆகிட்டனா எனக்கு ஒரு மேய்ச்சலை ஆண்டு வச்சிருக்கிறார். இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு மேய்ச்சலை ஆண்டு வைத்திருக்கிறார். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அதெல்லாம் அவருடையது. சூரியன், சந்திரன், மிருகங்கள், காட்டு ஜீவன்கள், பறவைகள் எல்லாம் அதெல்லாம் அப்படியே விட்டுட்டார் ஆண்டவர். இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய நிலைகளிலே ஆண்டவர் சரியாய் பராமரிக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் பராமரிக்கும் போது ஆவி ஆத்துமா சரீரத்தோடு உருவாக்கப்பட்ட மனித ஆத்துமாவே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான ஆத்துமாக்களே, உங்களை உண்டாக்கினவர் உங்களுக்கு ஒரு மேய்ச்சலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலவழியிலே நமக்கு ஒரு மேய்ச்சலை தருகிற தேவன் எப்ப தெரியுமா? ஆண்டவரே, நீர் என்னை உண்டாக்கியவர், உங்க சமூகத்துல வரும்போதெல்லாம் நான் பணிந்து குனிந்து முழங்கால் பணியிட்டு தாழ்மையோடு கூட நான் வருவேன். இந்த திங்கக்கிழமை எனக்குள்ள மேய்ச்சல் என்ன, என் குடும்பத்துக்குள்ள மேய்ச்சல் என்ன, என் பிள்ளைகளுக்குள்ள மேய்ச்சல் என்ன, என் வாழ்க்கைக்குரிய மேய்ச்சல் என்ன? இதுவரைக்கும் கர்த்தரை ரட்சித்தார், என்னை ஆளைத்தார், இதுவரைக்கும் அவர் என்னையும் என் குடும்பத்தையும் ஆண்டவர் புல்லுள்ள இடங்களிலே அவர் என்னை நடத்திருக்கிறார். நீங்க சொல்ல முடியுமா? அந்த விதமாக மேய்ச்சலின் ஜனங்கள் நாம். உனக்கு மேய்ச்சல் இல்லை என்று, உங்களுக்கு மேய்ச்சல் இல்லை என்று நம்மை உண்டாக்கிய ஆண்டவர் சொல்லவே மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். பிரைஸ் தி லார்ட். எந்த தகப்பனாகும் தாயாகிலும் உனக்கு அப்பம் இல்லை, உனக்கு மீன் இல்லை, இந்த அப்பம் நான் தான் சாப்பிடுவேன், இந்த மீன் நான் தான் சாப்பிடுவேன், எந்த தகப்பனாக சொல்லுவாங்களா? பொல்லாத தகப்பன் சொல்லுவான், பொல்லாத தாய் சொல்லுவான். அதனால்தான் சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கிறது, எந்த மனுஷனாயும் தன் தகப்பனத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ. சரி, ஏன் அப்படி சொன்னாரு? தகப்பன் அப்பத்தை கொடுப்பார், தாய் மீனை கொடுப்பார். ஆனால் ஒரு வார்த்தை இருக்குது, பொல்லாதவர்கள். ஏன் அப்படி சொன்னார்? சில பொல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க. பையனுக்கு முன்னாலே அப்பத்தை சாப்பிடுவாங்க, அப்பத்தை கேட்பான் பையன், அப்பா கொடு அப்பனு, ஏய் படா, அம்மா மீன் கொடு, படா உனக்கு கிடையாது, வேணா நான் சாப்பிட்டு மீன் முள்ளுக்குது, வேணா சாப்பிடுவோம். இந்த காலம் அப்படிதான். ஆனா பரம தகுப்பு அப்படி கிடையாது. மேய்ச்சலை வச்சுட்டு தான் நமக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் வச்சுட்டு தான் ஆதாம் ஏவலை உண்டாக்குனார். அதுக்கு பிறகு நான் நேரம் இல்லை, 7 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கைக்குள்ளான ஆடுகள். இதான் என் செய்தி.
நாம் எல்லாரும் எங்க இருக்கிறோம்? அவருடைய கையுக்குள்ளே. பிரைஸ் தி லார்ட். ஓ, உங்க கையை அப்படி வச்சீங்களே, உங்களுடைய கைக்குள்ள ஒரு பொம்மையை வைக்கிறீங்க வச்சீங்களே, அந்த பொம்மை உங்க கைக்குள்ள தான் இருக்கும். அல்லது ஒரு குழந்தைய, சின்ன குழந்தைய உங்க கைக்குள்ள நீ வைக்கிறது போல கற்பனை பண்ணி பாரு. ஆண்டவர் சொல்றார், என்னுடைய பிள்ளைகளை என் கைக்குள்ளதான் நான் வச்சிருக்கிறேன். நீங்கள் அவருக்கு சொந்தமானவர்களாய், நீங்கள் அவருடையவர்களாய் இருந்தா உங்களை அப்படி அப்படி விடுகிறவர் அல்ல. அவர் சொல்றார், சங்கீதக்கார் தெருவா சொல்றார், கைக்குள்ளான ஆளு நான், அவருடைய கைக்குள்ளாக இருக்கிறேன். நீங்கள் நானும் எங்க இருக்கிறோம் தெரியுமா? சாத்தானுடைய கையில் இல்ல, ஆண்டவுடைய கரத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம். அப்படியானால் நீங்கள் அவருடைய அனதான். ஒன்று பேதுரு 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, 7 வசனம் நினைக்கிறேன், 1 பேதுரு 5:7, அவர் உங்களை ஏற்ற காலத்திலே ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை என்ன செய்கிறபடிக்கு உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கரத்திற்குள் என்ன செய்யுங்கள்? அடங்கி இருங்கள். அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே நாம் அடங்கியிருக்கணும், அவருடைய கைக்குள்ள அடங்கியிருக்கணும். சில பிள்ளைகளை கையை பிடிச்சிட்டு ரோடு கிராஸ் பண்ணுவாங்க, இந்த துணுக்கான பிள்ளைகள் தெரியுமா, கையை உதறிட்டு ஓடும் பார்த்தீங்களா, விபத்துல சிக்கிடும். ஏமா கையில பிடிக்காதம்மான்னு சொல்லும். இந்த கையை பிடிச்சி ஒண்ணு கூப்பிட்டு, சில பிள்ளைகளை கையை பிடிச்சு கூப்பிட்டு போனா பிடிக்காது. ஆபத்தை தெரிஞ்ச பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு கூப்பிட்டு போவாங்க. அன்பான தேவடி பிள்ளைகளை, முதலாவது சொல்றேன், நம்மை உண்டாக்கியவருக்கு உண்பதாக நம்ம 12 முழங்கால் பண்ணிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கலேன், நம்ம நம்மளை ஆண்டவர் அவருடைய கைக்குள்ளேயே பத்திரமா வச்சிருப்பார். ஏன்னா அந்த கைக்குள்ளானது என்ன தெரியுமா? பாதுகாப்பு. உங்களை கர்த்தர் அந்த கைக்குள்ள வச்சு உங்களை அப்படியே பாதுகாத்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களை, பிரைஸ் தி லார்ட், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கைக்குள்ள வைத்து உங்களை இம்மட்டும் பாதுகாத்திருக்கிறார். நீங்க யாரெல்லாம் அவருடைய கைக்குள்ள இருக்கிறீங்களோ, ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். அவருடைய பலத்த கரங்க, சாதாரண கரங்க, விசுவாசிகளை பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. உங்க போதகர் உங்களை நடத்துகிற அந்த விதத்திலே தே கர்த்துடைய கரத்தை நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கணும். நீங்க பாஸ்டருடைய கரத்தில் இருக்கிற நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க துணிகரமா எதையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அவர் என்ன சொல்றது, அவர்கிட்ட என்ன நான் பர்மிஷன் கேட்கறது, அவர்த்த கேட்டா அவரு வேண்டான்னு சொல்லுவாரு, இன்னொருத்தர் பக்கத்துல சொல்லுவார், நீங்க செய்யுங்க பிரதர் அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க செய்யுங்க சிஸ்டர் அப்புறம் பாத்துக்கலாம். இவங்க எல்லாம் யார் தெரியுமா? தேவனுடைய கரத்திற்குள் அடங்கி இருக்க விரும்பாதவர்கள். நான் உங்களுக்கு சொல்ற சத்தியம் வளர்ந்துடா, நீங்க பாஸ்டருடைய கரத்தில் அடங்கி இருக்கும் நான் பிரசங்கம் பண்ணல. நாம எல்லாரும் கர்த்தருடைய பலத்த கரம், அந்த பலத்த கரத்துக்குள் அடங்கி இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மை நடத்துகிற விதங்கள் இருக்கிறது. அந்த ஏற்ற காலத்தில் நான் டீ வாங்க வந்தேனா, நான் டிரைவரா வந்தேனா, இதெல்லாம் பேசக்கூடாது. நான் சொல்லும்போது சேர்ப்பட்டு விசுவாசிகளுக்கு புரியும். வந்தான் நான் டீ வாங்க வந்தேனா, இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே ஊழியத்தில் ஒன்னும் சாதிக்கல. நான் உடனே அனுப்பிட்டேன், அப்பா நீ டிவி வாங்க வரல, நீ போயிட்டு வாபா அப்படின்ட்டேன். என்ன வெளியில் தூண்டி விடுப்பாங்க. அடங்கி இருக்க விரும்பாதவர்கள் சில வேலைகள் செய்து ஆகணும். சிலரெல்லாம் பார்த்துருக்கிறேன், அதுலயும் அடுத்த பகுதி இருக்கிறது, எதை சொன்னாலும் செய்யறதுக்கு, ஆட்கள் முகம் போடாமல் செய்வதற்கு ஆயிட்டோம். ஆனா அவங்க எல்லாம் வெளியே போன பிறகு கர்த்தர் அவரை அப்படியே சுடர்களை போல கர்த்தர் பிரகாசிக்க வைக்கிறார். இப்ப அதை சொன்ன நேரம் ஆகிடும். பலத்த கரத்திற்குள் அடங்கி இருங்க, கைக்குள்ளாக இருங்க, தேவனுடைய கரத்துக்குள்ள இருங்க. எந்த பாஸ்டரும் உயர்த்தல,
எந்த பாஸ்டரும் உங்களை தாழ்த்த முடியாது. உங்களை உயர்த்துவதும் உங்களை தாழ்த்துவதும் கர்த்தருடைய கைக்குள்ள இருக்குது. கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கிற நிலை என்பது நீங்கள் இருக்கிற இடத்திற்குள் கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ அதையெல்லாம் சகிக்க அதற்குரிய பொறுமை, அதற்குரிய தாழ்மை, அதற்குரிய நிலைகளிலே உங்க பக்கத்துல நியாயம் இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு சகித்து ஐயோ என்னை தவறாய் புரிந்து பரவாயில்லை கர்த்தர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு நீங்க எல்லாம் நினைச்சு உங்க வாழ்க்கையில் இருந்துட்டீங்கன்னா நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டிய காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். விசுவாசிகள் ராமின் சொல்லுங்க சபையை விட்டு வெளியே போய் சபை ஊழியர்கள் செய்கிற எல்லாம் நல்ல ஊழியர்களும் ஒரு காலத்தில் இன்னொரு ஊழியருடைய கீழே இருந்து ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்த வேண்டும் என்று அவருடைய பலத்துக்குள்ள கரத்துக்குள்ளே இருந்தபடினாலே அவர்களை ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்தினார். உங்களையும் தேவன் உயர்த்துவதற்கு அவருடைய பலத்தை கருத்துக்கொள்ளுங்கள். யோபுவின் புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம் 12:10. சகல பிராணிகளின் ஜீவன், சகல பிராணிகளின் ஜீவன், மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும், மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது. எல்லா ஆவியும் யாரு கையில தான் இருக்குது? அவர் நினைச்சா ஆவியை கொடுப்பார், எடுத்துருவார், பிடிங்கிடுவார். இந்த போலீஸ் கிட்ட நம்ம மாட்டணும்னு வச்சுங்களேன், அந்த காலத்துலலாம் இப்பதான் ஸ்கூட்டரு மோட்டர் பைக்கு அப்படின்னு சைக்கிள்லாம் போச்சு. சைக்கிள்லாம் நீங்க இப்ப தேடணும் எங்க சைக்கிள்னு. இனிமேல் இன்னும் கொஞ்ச காலம் போச்சுன்னா நம்ம சந்ததியெல்லாம் சைக்கிளை எக்ஸிபிஷன்ல தான் பார்க்கலாம், பொருட்காட்சியில. அந்த காலத்துல உள்ள காரெல்லாம் இப்ப பொருட்காட்சியில பாக்குறாங்க இல்லையா? அந்த காலத்து காருன்னு வாங்க, காமராஜருடைய காரு இங்க இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அத மாதிரி சைக்கிளை நம்முடைய சந்ததி, உங்க சந்ததியுடைய சந்ததி இந்த மாதிரி ஒரு சைக்கிள் இருந்ததுப்பா அப்படின்றத பொருட்காட்சியை தான் போய் பார்க்கணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அட்வான்ஸ் அட்வான்ஸா வண்டிகள் வந்துருச்சு. சரி போட்டு போலீஸு கிட்ட காவல்துறை அதிகாரிட்ட சைக்கிள்ல போற ராங் ரூட்ல போயிட்டாருன்னு வச்சுக்கல, எடுத்தோடனே என்ன பண்ணுவார் தெரியுமா? அப்பெல்லாம் இப்பவும் அப்படிதான், கீழே குனிஞ்சு காவல்துறை அதிகாரி சைக்கிள் டயர்ல இருக்கு காத்துக்கு பார்த்தீங்களா, அதை பிடிங்கி விட்டுருவார். முன்னாலையும் பின்னாலையும் பிடிங்கி விட்டுருவார். போடா போ, ஏன் இந்த ராங் ரூட்ல வந்த சார் சார் இப்பதான் இல்ல போடா காத்த பிடிங்கி விட்டுருவார். ஆமா, நம்ம காத்த எப்போ ஆண்டவர் பிடிங்கி விடுவான்னு தெரியாது. வேதம் சொல்லுது சகல மனுஷனுடைய ஆவி யார் கையில் தான் இருக்கு? என் ஆவி அவர் கையில் தாங்க இருக்குது. அதனாலதான் சொல்றேன், ஆவியை பிரசங்கின் புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிப்போம். பிரசங்கின் புஸ்தகம் 8:8. ஆவியை விடாதிருக்கிறது, ஆவியை விடாதிருக்கிறது, ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம். ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கு பாருங்க, என் உயிர் மேல எனக்கு அதிகாரம் கிடையாதுங்க. பிரதர் சிஸ்டர், உங்க உயிர் மேல உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா உங்க உயிர் உங்ககிட்ட இல்ல, உங்க உயிர் டாக்டர்கிட்ட இல்ல, டாக்டருடைய உயிர் டாக்டர்கிட்ட இல்ல. காசைதான் கடவுளட, அது அப்புறம் காசு இருக்கிறவங்க எல்லாம் படிச்சுட்டாங்களா? அது வேணா சொல்றதுக்கும் கேட்கறதுக்கும் நல்லா இருக்கும், புரியுதா? அது எதுக்கு சொன்னாங்க? காசு இருந்தா நல்லா வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். இப்ப காசு இருந்தாலும் வைரஸுக்கு தப்ப முடியலையே. காசு இருந்தா என்ன பிரயோஜனம்? வைரஸுக்கு தப்ப முடியலையே. ஆண்டவர் சில படிப்பனை எல்லாம் வச்சிருக்கிறார். அப்போ சகல மனுஷனுடைய ஆவி யாருக்கு தான் இருக்குது? என் ஆவி உங்க ஆவி. அதனால்தான் ஆவி கர்த்த தந்த தீபமாக இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறார். மனுஷனுடைய ஆவி யார் தந்த தீபம்? கர்த்த தந்த தீபம். இந்த ஆவி கர்த்தருடைய கையில் இருக்குது. அதனால்தான் சலமன் ஞானி சொன்னார், ஆவியை விடாது இருக்க ஆவியின் மேல் என்ன இல்லை, வென்டிலேட்டர்ல வச்சாலும் சரி ஆக்சிடென்ட் வச்சாலும் சரி, என் மனைவி பல வருடங்களாக
சபை விசுவாசிகளுக்கு தெரியும், ஒரு மாசம் ரெண்டு மாசம் இல்லை, பல வருடங்களாக ஆக்சிடென்ட் வீட்டில் வச்சு அதுல தான் அவங்க மூச்சு விட்டுட்டு இருந்தாங்க. ஆஸ்பத்திரிக்கு போனா வென்டிலேட்டர், வீட்டில் வந்தா ஆக்சிடென்ட், ஏதோ ஆண்டு கிருமையா அப்படி ஆயுஷ் நாட்களை கூட்டி கூட்டி கொடுத்தாரு மனுஷன கடைசியில். இப்ப கூட என்ன சொல்றாங்க, வயசுல வென்டிலேட்டர் இல்ல, வென்டிலேட்டர் பற்றாக்குறை. சரி, வென்டிலேட்டர் வச்சவங்கலாம் பிழைச்சிட்டாங்களா, ஆக்சிடென்ட் வச்சவங்கலாம் பிழைச்சிட்டாங்களா? ஆஸ்பத்திரியில கட்டும் போதே அந்த லைன் கொடுத்துட்றாங்க, ஆக்சிடென்ட் போடுறது அந்த டியூப் எல்லாம் போட்டு ஒரு ரூம்ல ஆக்சிடென்ட் ரூம் இருக்கும், எல்லாருக்கும் அதுல இருந்து லைன் கொடுத்துருவாங்க மனுஷனை பிழைக்க வைக்க. ஆக்சிடென்ட் வச்சுட்டா மனுஷன் பிழைச்சுக்குவான்னா இன்னைக்கு எல்லாரும் உயிரோடு இருப்பாங்க. எல்லார் வீட்லயும் டிவி இருக்கிற மாதிரி என்ன இருக்கு தெரியுமா? இப்ப சொல்லுங்க, எல்லார் வீட்லயும் டிவி பிடிச்சிருக்கும், அது ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும். ஏன்னா அதை வச்சுட்டா பிழைச்சிருவார், உடனே தூக்கி மூக்கில் சொல்லிக்க வேண்டியதுதான், பத்து நிமிஷத்துல அவர் சரியாயிடுவார். பத்து நிமிஷம் ஏன்னா ரோட்ல சண்டை வந்துடுறா, பத்து நிமிஷத்துல வராங்கன்ட்டு ஆக்சிடென்ட் மூக்கில் வச்சுட்டு ஜீவனை பெற்று திருப்பி வந்து சண்டை போடுவார். ஆண்டவர் எல்லாம் ஞானமும் வச்சிருக்கு, அதனால சொன்னாரு ஆவியை விடாதிருக்க மனுஷனுக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு தெரியுமா? இந்த ஆவியை நாசில ஊதினார் பாருங்க, ஜீவ ஆத்மாவாய் ஆதாமை மாற்றினவர், ஏவாலை ஜீவ ஆத்மாவாய் மாற்றினவர், உங்களையும் என்னையும் இன்றைக்கு ஜீவ ஆத்மாவாய் மாற்றின அந்த ஆவி இருக்குது பாருங்க. இந்த ஆவியை கொடுத்தவருக்கு தான் இந்த ஆவியின் மேல் அதிகாரம் இருக்கு, அதனாலதான் எந்த நேரம் வேணாலும் அந்த ஆவி எடுத்துவார். பொட்டுன்னு போயிட்டாருங்க, அதன் அர்த்தம் என்ன, அவருக்கு எடுத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். பொட்டுன்னு போல எடுத்துக்கிட்டாரு, அவரு அவர் காத்த பிடிங்க விட்டார். ஆனா நீங்க அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க, உங்களை பயமுறுத்த சொல்ல, அவரை சந்திக்க. ஏன் தெரியுமா? நான் அவர் கைக்குள்ளான ஆடுகள், எனக்கு ஒரு மேய்ச்சல். ரெண்டாவது, என்னுடைய ஆவி கர்த்தருடைய கையில் இருக்கிறது, என்னுடைய ஆவியை பாதுகாக்கிறவர், என் ஜீவனை பாதுகாக்கிறவர் அவர் தான். எனக்கு இன்னிப்ப இந்த கால நான் பேசுறேன்னா இந்த உயிர் அவர் கொடுத்தது, அவர் நினைச்சா அடுத்த நிமிஷமே எடுத்துருவார். நீங்க போய் போராட முடியாது. பொதுவா எல்லாருமே நம்ம எல்லாருமே இது வந்து அது தப்பு தப்பான வார்த்தை கிடையாது. டாக்டரை பார்த்து என்ன சொல்றோம், டாக்டர் இப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். அவரும் முயற்சிக்கிறார் அவ்வளவுதான், ஆனா டாக்டரால் காப்பாத்த முடியுதா? முடியாது, ஒரு காலம் முடியாது. அதுக்கு பல காரியங்கள் நம்ம பிறந்து சொல்லுவோம், அது போட்டு. ஆனால் ஒரு உண்மை, வேதத்தின் அடிப்படையில் ஆவி எனக்கு கர்த்தர் தந்த ஆவி, அந்த ஆவிய கொடுக்கவும் சொன்னார் இல்லையா? பிளாத்துவை பார்த்து ஏசு, பலத்திலிருந்து உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால ஒழிய வேற எந்த விதத்திலும் என்கிட்ட உனக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்ட்டார். அந்த மாதிரிதான் நம்ம மேல அதிகாரம், ஃபுல் அதிகாரம், அத்தாரிட்டி முழுவதும் உங்களை ரட்சித்த ஆண்டவருக்கு தான் இருக்குது. ப்ரைஸ் அல்லாஹ். உங்க ஆவி இப்ப யார் கையில் இருக்குது? கர்த்தருடைய கையில் இருக்கு. அதே அதிகாரத்தில் பாருங்க, யோபின் புஸ்தகம் 12:16. யோபின் புஸ்தகம் 12:16. அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. யாரிடத்தில்? ஆண்டவரிடத்தில் என்ன உண்டு? பலன் உண்டு, ஞானம் உண்டு. மோசம் போகிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள். இந்த ரெண்டு பேரும் அவர் கையில் தான். அவனுக்கு ஆண்டவர் யார்? பலமும் ஞானம் உள்ளவர். யோக சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மோசம் போகிறவனும் மோசம் போக்குற, இந்த ரெண்டு பேர் இருக்கிறாங்க இல்லையா? இருக்கிறானா இல்லையாங்க? என்னெல்லாம் நம்ம மோசம் போக்குறாங்க தெரியுமா? ஐயோ எப்படித்தான் இருக்குன்னு தெரியல. இப்போ நான் இந்த ஒரு எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்தது, இப்போ நான் இந்த செய்திக்கு கொடுக்கறதுக்கு முன்னால எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி ஒரு வீடியோ வந்தது, நான் அது உங்களுக்கு அனுப்பியிருக்கிறேன். என் குரூப்பில் உள்ள எல்லாருக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். இந்த ஏடிஎம் கார்டு போடுறது என்ன மிஷின் அது? ஏடிஎம் கார்டா பணம் கட்டுறது, டெபிட் கார்டு போடுற அந்த மிஷின், அதுல ஒன்னு ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சு வச்சுக்கலாம்.
உங்க பாக்கெட்ல இருக்கிற மணி பர்ஸ்ல இருக்கிற டெபிட் கார்டுடைய நம்பரை அவனுடைய அந்த மிஷின் இருக்குது பாருங்க, அது உங்க பாக்கெட் பக்கத்துல. இதெல்லாம் ஒரு சொல்ல வேண்டிய காலம். உங்க பாக்கெட் பக்கத்துல உங்களுக்கு தெரியாமலே அவன் கொண்டு வந்து அவன் ஒரு அமௌண்ட போட்டு என்ட்ரி பண்ணிட்டா உங்க பாஸ்வேர்டை கரெக்டா அதை எடுத்து உங்க பணத்தை டெபிட் பண்ணி விட்டுருது. இதான் மோசம் போக்குறவன். பக்கத்திலேயே வந்து உங்க மணி பர்ஸ் இருக்கிற டெபிட் கார்டுடைய அமௌண்ட, உங்க பேங்க்ல இருக்கிற அமௌண்ட உங்களுக்கு தெரியாமலே உங்களை மோசம் போக்குறான். அடுத்த ஒரு பகுதி என்ன தெரியுமா? பலரால நீங்க ஏமாற்றப்பட்டவளா இருக்கிறீங்க. மோசம் போகிறவன் உங்களை ஏமாற்றி இருக்கிறாங்களா? என்ன எத்தனையோ பேர் ஏமாற்றி இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ஏமாற்றி இருக்கிறாங்க. ஒன்னா ரெண்டா நிறைய பேர் என்ன ஏமாத்தி இருக்கிறாங்க. நீங்க நான் சொன்ன உங்களையா பாஸ்டர் ஏமாத்தினாங்க? உங்களையா நம்ம ஏமாத்த முடியாது. நீங்க ரொம்ப உஷாராச்ச. நான் அதுக்கு ஒரு பழமொழி வச்சுக்கிறேன், வல்லவனுக்கு ஒரு வல்லவன் இருக்கிறான். ஆமா உங்களுக்கே தெரியும். நீங்க என்னத்தான் சாமர்த்தியமா இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் உங்க தலையில ஒருத்த மலதா அடிச்சுட்டு போயிடுறான் இல்லையா? ஏன்னா அப்படி சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் ரொம்ப உஷாரா இருப்பேன், பாஸ்டர் என்னமோ இதுல ஏமாந்துட்டேன். அதான் அர்த்தம், அதான் அர்த்தம். நம்ம என்னத்தான் உஷாரா இருந்தாலும் நம்மளை மோசம் நாம ஏமாந்துடுறோம் சில இடத்துல. வசனம் புரியுதான்? ஏமாறுகிறவர்களும் நம்ம ஏமாற்றுகிறவர்களும் அவருடைய கையில தான் இருக்கிறாங்க. ஏன் அதை சொல்றாரு தெரியுமா? அவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை, யாருக்கு மோசம் போக்குறான் பாருங்க, அவனை அடிக்க வேண்டிய இடத்துல ஆண்டவர் அடிப்பார், தண்டிக்க வேண்டிய இடத்த தண்டிப்பார். நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் ஏதோ பார்க்கல, ஒண்ணு தெரியல, நம்ம ரொம்ப சாமர்த்தியமா நீதிமான ஏமாத்திட்டோம், ரொம்ப சாமர்த்தியமா ஒரு தேவ பிள்ளைய ஏமாத்திட்டோம், தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நம்ம ஏமாத்திட்டோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அப்பா நீ ஏமாந்த நீயும் என் கையில தான் இருக்கிற. உன்னை ஏமாத்த நாம்பார், அவனும் என் கையில தான் இருக்கிறான். நீ கவலைப்படாத, என்னுடைய காலங்கள் வரும்போது நான் என்ன செய்யணுமோ நீதி உள்ள தீர்ப்பு செய்வேன். ஏசாயா 49, ஏசாயா திருதர்சன புஸ்தகம் 49:16 வசனம். என்று சொல்லுகிறாள். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் உன்னை மறக்கிறாங்க. ஏன் தெரியுமா? அவங்க கையில நீ இல்ல, அந்த தகப்பன் கையில அந்த தாய் கையில் நீ இல்ல. அதனால சில நேரத்தில் மறந்துடலாம், மறந்துடலாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்ற தெரியுமா? வேத வாக்கு என்ன சொல்றதுமா? இதோ என் உள்ளங்கையிலே நான் உன்னை என்ன செய்திருக்கிறேன், வரைந்திருக்கிறேன். இத சற்று புரியும்படி சொல்றேன். முதலாவது அவருடைய கைக்குள்ளான ஆற்றை, இரண்டாவது என்னுடைய ஆவி அவருடைய கையில் இருக்கிறது, என் ஜீவன் அவர் கையில் இருக்கிறது. ஆகவே என் ஜீவனை இதுவரைக்கும் கொடுத்திருக்கிறார், இன்னும் கொடுப்பார். அவருடைய வேலை வரும்போது அவருடைய ஜீவன் அவருடைய ஆவி எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவி அவருக்கு எடுக்க அவருக்கு அதிகாரம் உண்டு. மூன்றாவது, நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறீர்களா, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா, உங்களை யாராலும் ஏமாற்றிருக்கிறார்களா, அந்த ஏமாற்றினவனும் அவருடைய கையில தான் இருக்கிறான். அதற்கு ஏற்ற நீதியும் நியாயத்தையும் கர்த்தர் செய்வார். ஏமாந்த உங்களை கர்த்தர் ஏதாகிற விதத்தில் கர்த்தர் உங்களை உயர்த்த அவர் வல்லவராயிருப்பார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தார் என்றெல்லாம் சொல்லாதீங்க. ஏன்னா என் உள்ள கையில, என்னுடைய கையுக்குள்ள நான் வளைஞ்சிருக்கிறேன். ஒரு அந்த நாட்களில் இப்போ சிலர்லாம் இருக்கிறாங்க, ஒரு காதலன் எடுத்துக்கோங்க, ஒரு காதலி ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. இந்த விரும்புறதனுடைய அந்த உச்சக்கட்டம் எங்க போய் முடியுது தெரியுமா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பழகி 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 அப்புறம் ஒரு நாள் ஒரு கடை பக்கமா போறாங்க. அந்த அந்த கடை பக்கமா போனா அந்த கடையில ரெண்டு பேரும்
அவங்க பாக்குறாங்க அங்க ஒருத்தன் இருக்கிறான் இந்த கையில என்ன குத்துறது பச்சை குத்துறது அவன்கிட்ட போய் சொல்றாப்புல தப்பா நான் உன்னை மறக்கல நான் அடையாளத்துக்கு தப்பா அவ பேரை என் கையில பச்சை குத்துப்பான் இவன் கையில அவ பேரை பச்சை குத்துவான் இவ அவன் பேரை கையில பச்சை குத்துவான் ஏன் மறக்கலையா சரி இதாவது பரவாயில்ல இன்னும் சில குத்திக்கிறாங்க பிளேடில் தப்பா என் ரத்தத்தினால நான் உனக்கு போடுறேன் பார் கிழிச்சுக்கிறது இப்படி கிழிச்சுக்கிறது நிறைய பேர் இப்படி நிறைய கோடு போட்டு வச்சுருப்பாங்க இந்த காதலன் காதலாம் பார்த்தீங்கன்னா வலி வலியா பிளேட்ல பிளேட் எடுத்து கொஞ்சம் வெட்டி பாருங்க என்ன ரத்தம் வலி ரத்தம் வந்து விட்டுருங்க வேணா இப்ப ட்ரை பண்ணி பார்த்துடாதீங்க எல்லாம் சொல்ல வேண்டியிருக்குது ஆனா இந்த காதல் காரணிக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ண தெரியாது நீ நான் நீ என்ன மறக்க மாட்டேன் என்பதுக்கு என்ன என்ன உறுதி சொல்லு பார்ப்போம் அப்படின்னு புருஷன் கே அந்த புருஷனா காதலை கேட்பான் நீ என்ன மறக்க மாட்டேன் என்ன உறுதி தர எனக்கு உடனே இவன் பைத்தியக்காரி இது ஒரு ரூசு இது என்ன சொல்லு தெரியுமா நீ என்ன சொன்னா நான் செய்யணும் எங்கிருந்து பேசுறாங்கன்னா ஒரு பிரிட்ஜ் மேல இருந்து பேசிக்கிறாங்க அவன் சொல்லுவான் உண்மையிலே என் மேல உன் கண்பு இருந்தா இது மேல இருந்து கீழே குதி பார்ப்போம் ஒன்னா குதிச்சிருவான் அதனால்தான் அது ரூல்ஸ்ங்க இவனை கொல்றது இவளை கொல்லிட்டு கொன்னுட்டு வேற ஒருத்தையை கல்யாணம் பண்றதுக்கு இந்த மாதிரி பிளான் பண்ணுவான் உஷாராயிரு வாலிப பிள்ளையே உஷாராயிரு நேற்று 10% கேட்டீங்களா நான் நிறைய நேரம் கொடுத்துருந்தாங்கன்னா கர்த்தருடைய கிருபையினால இன்னும் நல்ல உங்களுக்கு நல்ல செய்தியை கொடுத்துருக்கேன் சிலவன் குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் ஆத்து ஓரத்தில் உட்கார வச்சுக்கிட்டு பீச் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு வேதாந்த பேசிட்டு இருப்பான் என்னது உண்மையில நீ என்ன மறக்கலன்னா இந்த கடல்ல குதி பார்ப்போம் இந்த லூஸ் என்ன பண்ணுனா உடனே குதிச்சிடும் அம்மாவை நினைக்காது அப்பாவை நினைக்காது அவன் ஏற்கனவே மாஸ்டர் பிளான் பண்ணி வச்சான் இவளை கடல்ல தள்ளினா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் இவளே கடல்ல குதிச்சிட்டான்னா நான் ஜாமீன்ல வந்துடுவேன் இதுதான் வித்தியாசம் அதுக்குதான் பாடி பாடி பாஸ்டர் மார்க்க சொல்றத கொஞ்சமா அது காது குத்து கேளு அது கிறிஸ்தவனா இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் சரி ஏன்னா ஒரு பயங்கரமான ஒன்று நான் சொல்லி இப்ப நான் முடிக்கிறேன் பாருங்க ஒருத்தன் ஊழியக்காரன்னு சொல்லிய ஒரு பெண்ணை லவ் பண்ணி கடைசி அவன் ஊழியக்காரனே கிடையாது ஒரு நல்ல படிச்ச பிள்ளைய கல்யாணம் பண்ணி கடைசியில அந்த பிள்ளையுடைய லைஃபே ஸ்பாயில் ஆகி போயிடுச்சு நான் சொல்றத சில நேரத்தில் நம்ம சொல்லும்போது சில ஆட்கள் சீரியஸா இருக்கிறது இல்லை நான் அதுதான் சொல்றேன் கொஞ்சம் நான் நேரம் எடுத்துட்டேன் தன்னுடைய ரத்தத்தினாலே நான் உன்னை மறக்கலன்னு காமிக்கிறாங்க அந்த பச்சை குத்துறதுனால சேரத்துல ஒரு பாலத்திலிருந்து குதிக்கிறதுனால ஒரு தண்ணிக்குள்ள குதிக்கிறதுனால உண்மையிலே என் மேல அன்பு இருந்தா ஒருத்தன் இந்த பாருங்க இதெல்லாம் நீங்க எழுதி வச்சீங்க டைரியில என்னைக்காவது உதவும் என்னைக்காவது உதவும் ஒருத்தர் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க ஒரு வீட்டில் ஒரு மகனுக்கு ஒரு பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க அவர் சாப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்யிட்டு இருந்தார் அவர் நல்ல கம்பெனி நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருந்தார் அந்த பிள்ளை அப்போ அந்த ஒழுங்கு பண்ணி பெரியவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட் தான் லவ்லாம் பண்ணல பெரியவங்க தான் ஒழுங்கு பண்ணாங்க என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணத்துக்கு இன்னொரு 3 மாசம் இருக்குது 3 மாசம் 4 மாசம் இருக்குது சிலருக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சாலே கல்யாணமா நினைக்கிறாங்க தப்பு என்ன பொறுத்த வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தப்பு கல்யாணம் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சா கல்யாணத்து வரைக்கும் காத்து இருக்கணும் ஏன்னா இதுக்கு இடையில நடக்கிற சம்பவம் வேதனைலாம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் சப பாசங்கள் எங்களுக்கு தெரியும் கடைசியில் அந்த பிள்ளை அவனோட பழகினாப்புல என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு நம்ம இந்த பையனை தான் நம்ம கல்யாணம் பண்ண போறோம் நம்ம லைஃப் இந்த பையனோட தான் இருக்க போகுது ஆகவே பல இடங்களுக்கு போனாங்க வந்தாங்க எல்லாம் பண்ணாங்க அவன் நலிதந்திரமா பண்ணான் ஒரு வேலை என்ன பண்ணான் தெரியுமா நீ தான் எனக்கு கல்யாணம் பண்ண போறிய நீ வேலை செய்யற இடத்துல எனக்கு ஒரு லோன் வாங்கி கொடு அவளும் பைத்தியக்காரி அம்மா அதுன்னு சொல்லிடுறான் அம்மா அப்பாவுக்கு தெரியாம எனக்கு லோன் வாங்கி கொடு நமக்கு தான் 4 மாசத்துல கல்யாணம் ஆக போதே இவளும் தான் வேலை செய்யற இடத்துல
அவனுக்கு 50,000 ரூபாய் லோன் வாங்கி கொடுத்திருக்காப்ல. பாருங்க பாஸ்டர் ஒன்னு சொல்றாருன்னா காது கொடுத்து கேளு, நீ கேட்கல நீயே குழி வெட்டிட்டு இருக்கன்னு அர்த்தம். ரைஸ் எல்லாம் அவன் அப்பா அம்மாவுக்கு தெரியாம லோன் போட்டு அவனுக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க. அவன் என்ன பண்ண தெரியுமா, சென்னையை விட்டே ஓடிட்டான். இந்த 50,000 ரூபாய் வாங்கணும்னு சரி, அவன் சென்னையை விட்டே ஓடியாச்சு. நடந்ததை சொல்லுகிறேன். கடைசியில பெண்ணுடைய அப்பா, ஆனா இவ பெண்ணு அவங்க அப்பாட்ட சொல்லல இந்த மாதிரி காசு வாங்க. கடைசியில இந்த பிள்ளை என்கிட்ட வந்து சொன்னான், பாஸ்டர் எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் தெரியாம நான் லோன் போட்டு 50,000 ரூபாய் நான் வாங்கி கொடுத்தேன். எங்க அப்பாவுக்கு தெரியாது, எங்க அம்மாவுக்கு தெரியாது, இப்ப அவன் எங்க போனான்னு தெரியல. நான் அதுக்குதான் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னேன், இந்த பாருங்க அவன் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி 50,000 ரூபாய் லோன் போட்டான், எஸ்கேப். ஆனா அட்ரஸ் வச்சு பிடிச்சாங்க, அவன் ஊரோட போய் செட்டில் ஆயிட்டான். எவ்வளவு அசிங்கம் பத்தீங்களா, என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு ஏமாத்தின கேஸ். அவன் வேற ஒருத்திய கல்யாணம் பண்ண கத்துடைய கிருமினால இவளுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. என்ன சொல்றேன், எப்படி ஏமாத்துறாங்க பாத்தீங்களா. அதான் சொல்றேன், இந்த லோன் வாங்குறதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்கண்ணா, யாருக்கும் தெரியாம வாங்கிடு. அது இதெல்லாம் நீங்க எங்கேயோ போய் வலையில விழுறீங்கன்னு அர்த்தம். என்னமோ தெரியல, நான் சொல்லிட்டு இருக்கிறேன், யாரோ சிலர் தான் இருப்பீங்க நினைக்கிறேன். சும்மா ஒண்ணு ஆவியான எங்க வாயில இந்த வார்த்தையெல்லாம் தரமாட்டாருங்க. சபமேப்பிருந்து வருகிற வார்த்தைகள்லாம் சிலதெல்லாம் எங்க மனசுல தோன்று நினைக்காதீங்க. உங்களை ஆண்டவர் நேசிக்கிறனால சில இடத்த கட் பண்ண விரும்புற, நீ கட் பண்ணு விரும்புற. நான் இந்த இதுக்காக தான் சொன்னேன். ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நான் உன்னை கைவிட்டேன், நான் உன்னை மறந்தெல்லாம் சொல்லாத. எங்க நான் மறந்து வச்சிருக்கிறேன், என் உள்ளங்கையில நான் உன்னை வளர்ந்துருக்கிறேன். உன் மேப் என்கிட்ட இருக்குது, உன் முகம் என்கிட்ட இருக்கு, உன் ஃபேஸ் என் கையில் இருக்கு. ஃபேஸ்புக்கில் இல்லை, உன்னுடைய ஃபேஸ் என் கையில் இருக்கு. ஜீவன் உள்ள ஆண்டோடைய கருத்தில் இருக்குதுங்க. ஒரு சின்ன கம்ப்யூட்டருக்குள்ள, ஒரு சின்ன செல்போனுக்குள்ள, ஒரு சின்ன லேப்டாப்புக்குள்ள முழு உலகத்தினுடைய காரியங்களே அந்த ஹார்ட் டிஸ்க்னு சொல்றாங்களே அதுக்குள்ள அப்படி எல்லாத்தையும் உள்ளடக்கி வச்சிருக்கிறாங்க. 6 மாசம் பொறுத்து எடுத்தாலும் அது ஓபன் ஆகுது இல்லையா. ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச இந்த பொருளிலேயே இவ்வளவு வித்தைகளை வச்சிருந்தா சர்வத்தை உண்டாக்கின ஆண்டவர் 130 கோடி இந்திய மக்களுடைய வரைபடமும் அவர் கையில் தான் இருக்கிறது. நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் என்னை கைவிட்டுருவார், என்னை மறந்துடா சொல்றேன், உங்களை பார்த்தா சொல்றேன், நீங்கள் கர்த்தருடைய உள்ளங்கையிலே வரையப்பட்டிருக்கிறவர்கள். கடைசியாக யோவானின் சுவிசேஷம் 10:28-29. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை, என் கையில் இருந்து என்ன செய்வதில்லை பறித்துக் கொள்வது. பாருங்க, யாருக்கெல்லாம் அந்த நித்திய ஜீவனை கொடுக்கிறாரோ அதை ஒருவனும் ஆண்டவராக இயேசுடைய கையில் என்ன செய்து கொள்வதில்லை, பறித்து உங்களை யாரும் பறிக்க முடியாது. ஆண்டவர் அந்த அளவுக்கு உங்களை இறுக்கி பிடித்து வச்சிருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க, நான் பின்வாங்கி போயிடுவேனோ, என்ன சாத்தான் கொண்டு போயிடுவானோ, என்ன வந்து நான் ஆண்டவர் விட்டு விலகி போயிடுவேனோ, இந்த வீண் பயம்லாம் வேண்டாங்க. நீங்க நினைக்கணும், வேதம் என்ன சொல்லுது, இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் என்ன செய்வதில்லை, நீங்க கெட்டு போக மாட்டீங்க, அவருடைய கைக்குள்ள இருக்கிறதுனால நீங்க கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் என்ன பறித்துக் கொள் என் கையில இருந்து ஒருத்தன் பாருங்க, நான் ஒருத்தனை பிடிச்சனா 4 பேர் சேர்ந்து என் கையில் இருக்கிறவன் இழுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா கர்த்தருடைய கையில் இருக்கிற எந்த ஆத்மாவையும் யாவனும் எடுக்க முடியாது அவனுக்கு. அதுக்காக தான் நீங்க எல்லாருக்காக ஜோம் பண்ணுங்க, உங்க பிள்ளைக்காக, உங்க மகனுக்காக, உங்க குடும்பத்துக்காக ஜோம் பண்ணுங்க. ஏன் தெரியுமா, உங்க பிள்ளைய எடுக்க சாத்தான் பதத்தி விடும் போது உங்க ஜபத்தினால அவன் ஆண்டுடைய கரத்துக்குள்ளே அப்படி இழுக்கப்பட்டு இருப்பான். அவருடைய கையிலிருந்து ஒருவனாலும் பிடுங்க முடியாது, அவன் கெட்டு போக முடியாது. அடுத்த வசனத்துல பாருங்க, 29 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை எனக்கு தந்த என் பிதா, எல்லாரிலும் பெரியவராயிருந்து அவைகளை என் பிதாவின் கையில் இருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் ஒருவனாலும் கூடாது. அவருடைய கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது.
உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்குதான். அதனாலதான் ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. வீ பயம் வேண்டாம். என் பையன் கெட்டு போயிடுவான், என் மகன் கெட்டு போயிடுவான், அவன் கெட்டு போயிடுவான், இவங்க அதெல்லாம் நீங்க பேசாதீங்க. ஆண்டவரே, நான் இவங்க எல்லாம் சாத்தான் பறித்து கொள்ள கூடாது என்பதற்காக நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், நான் ஆண்டவரோடு கூட இருக்கேன்னு சொல்லுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62:3. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். நீ கர்த்தருடைய கையில் யாரா இருக்கிறாய்? அலங்காரம். கர்த்தருடைய பிள்ளையே, நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அலங்கரிக்கிறார் அவருடைய கையினாலே. நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடமாய். நம்ம ஒவ்வொருவரும் கிரீடத்தை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. கிரீடம் எப்படி இருக்குன்னு தெரியலையா? அழகா செய்வாங்க, முத்துக்கள்லாம் வச்சு ஒவ்வொருத்தரும் அவங்க திறமையை காமிப்பாங்க. கிரீடம் செய்யுங்கன்னா அவரவுடைய திறமையின்படி அந்த கிரீடங்களை வடிவமைத்து அதை அவருடைய சிரசின் மேல் வைப்பார்கள், தலையின் மேல் வைப்பார்கள். கிரீடம் தலை மேல வைக்கிறது. ஆண்டவர் சொல்ற, என் கையில நீ ஒரு கிரீடம், நீ கர்த்தருடைய கையில அலங்காரமான கிரீடம். அபிஷேகம் பெற்ற சகோதரனே, அபிஷேகம் பெற்ற சகோதரியே, தேவ வசனத்தின்படி பிதா குமாரன் பரிசுத்தாமி நாமத்தினாலே மூழ்கி ஞான ஸ்நானம் பெற்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பயத்தோடும் பக்தியோடும் கூட முழங்கால் பிடித்து ஜெபிக்கிற விசுவாசிகளே, முக்காலிட்டு ஜெபிக்கிற விசுவாசிகளே, இன்றைக்கும் உங்களுடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு பயபக்தியை காத்துக்கொண்டு சபையோடு உள்ள ஐக்கியத்திலிருந்து நீங்கள் விலகாமல் உங்களுடைய சபைக்குள்ளே ஐக்கியம் வைத்து உங்களுடைய மேய்ப்பரோடு கூட ஐக்கியம் வைத்து நீங்கள் தேவனோடும் ஐக்கியம் வைத்து இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமாக இருக்க கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்தி வருகிறார். கண்களை மூடுவோம். தேவ சமுத்திரமே தாழ்த்துவோம். அவருடைய கைக்குள்ளான ஆடுகள், அவர் உங்களை அவருடைய உங்களுடைய ஆவி அவருடைய கையில் இருக்கிறார். உங்களை மோசம் போக்குறவன் அவருடைய கையில் இருக்கிறான். உங்களுடைய வாழ்க்கை அவருடைய கையிலே வரையப்பட்டிருக்கிறது. அவருடைய கையில் இருக்கிற ஒருவரும் கெட்டு போக மாட்டேன், ஒருவன் உங்களை பிடுங்க முடியாது. நீங்கள் அவருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருக்க தேவனுடைய விஷயம் அன்பின் தகப்பின் இந்த காதலின் சத்தியத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேனா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரம். என் முழுமையான வசுத்த நாமத்தை ஸ்தோத்ரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நாளை காலை தியான செய்தியும் நாளை மாலை அமாவாசை ஜப ஆராதி உண்டு. அதற்காய் காத்திருங்கள். தொடர்ந்து அடியன் காய்ச்சி விடுத்துக் கொள்ளுங்கள்.